வணக்கம். பரங்கிக்காயில் ஹெல்தியான ரெண்டு விதமான சலாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காயை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு விதைகள்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது துருவியாச்சு. இது ஸ்வீட் சலாட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கும் பிடிச்ச பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி நார்மலாக ஸ்வீட்டுக்கு எப்போதும் சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இதோட துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அதோட நார்மலாக இதில் வெள்ளை பாகு சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி குறைச்சல் அளவில் செய்கிறதால பாகு பண்ணலை. ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். வெள்ளை பாகு ஏலக்காயெலாம் சேர்க்கும்போது இந்த பரங்கிக்காயில் வர்ற வாசனை வெளியில் தெரியாது, அதை டாமினேட் பண்ணிடும். ஸ்வீட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க. பரங்கிக்காய் ஸ்வீட் சாலட் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்பைஸியாக ஒரு சாலட் பண்ணலாம். துரு வச்சுருக்க பரங்கிக்காயோட திருவுண தேங்காய் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த லெமனும் உப்பும் நம்ம எவ்வளோ மிளகு சேர்க்குறோமோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அளவு தேவைப்படும். விதையெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பரங்கிக்காயில் நிறைய சத்துங்க இருக்குது. அது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின் சி, இ, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், ஏ எல்லாமே இருக்குது. மினரல்ஸ் கூட காப்பர், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், அயன் அண்ட் சுக்ரோஸ்னு லோடட் வித் விட்டமின் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லலாம். இதை நம்ம ரெகுலர் சாப்பாட்டுக்கு பதிலாக மார்னிங்கில் ஒரு வேளை எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இது சாலட் சாப்பிட விருப்பம் இல்லாதாங்க. ஒரு பவுலில் ஒரு சாலட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை குறைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹெல்தியான ரெண்டு விதமான சாலட் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.